குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியில் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு நடவடிக்கைகள் நடப்பதாக கலெக்டர் அலுவலகத்துக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை கண்டறிய இணை இயக்குநர் சாந்தி தலைமையில் சுகாதாரத்துறையினர், போலீசார் கிட்டனஅள்ளியில் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு கர்ப்பிணி அப்பகுதியில் உள்ள வீட்டுக்கு செல்வதை பார்த்தனர். சிறிது நேரம் காத்திருந்த அவர்கள் வீட்டுக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனை செய்தனர். அப்போது அந்த பெண்ணுக்கு கருக்கலைப்புக்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. விசாரித்த போது கர்ப்பிணி பெண்ணுக்கு 8 ஆண்டுக்கு முன் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர். மூன்றாவதும் பெண் குழந்தை என கண்டறிந்து அதை கலைக்க நடவடிக்கை எடுத்தது தெரிந்தது. சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட சேலம் மாவட்டம் குள்ளப்ப நாயக்கனூரைச் சேர்ந்த சித்ரா தேவியை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருகின்றனர். எத்தனை மணிக்கு மாத்திரை கொடுத்த, எத்தனை மணிக்கு மருந்து வச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. ரொம்ப நல்லவமா நடிக்காது அந்த பிள்ளை, உயிருக்கு ஆபத்தான என்ன பண்ணுவீங்க, வந்து அபசனம் பண்றீங்க. அவ்வளோ பெரிய டாக்டரே முடியாதுன்னு சொன்னா நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ ஒரு குவாக்கு, உனக்கு என்ன டிகிரி இருக்கு அபாஷன் பண்றதுக்கு? இது அபாஷன் பண்ற இடமா? சார் நீங்க அபாஷன் பண்ற இடமும் கிடையாதுங்க சார், இது அபாஷன் பண்ற ஆளும் கிடையாது. எல்லா ஆக்டிங் போட்டு புக் பண்ணுங்க. எவ்வளோ தைரியம் உனக்கு இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா வந்துட்டா? யாருக்கும் தெரியாது நினைப்பு. நீங்களாம் அதை மாறணும். பேஷண்ட்டு வீட்டுக்காரலாம் அவங்க சொல்றாங்க. நீங்க சும்மா விளையாட்டுக்கு நேரத்துக்கு வந்து குடிப்பாங்கன்னு நினச்சிருக்கே, உனையே மொட்டை மாடியில் போய் உனையே அப்படியே குதிச்சு ஓடிடலாம் பாத்தியா? பார்த்தோன்னே மேலே ஓடிச்சுங்க சார்.